இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தீபாவளி வரது, எல்லாரும் குஷியா இருப்பீங்க, அதே மாதிரி நாங்களும் குஷியா இருக்கோம், எல்லாரும் ட்ரெஸ் வாங்கியிருப்பீங்க, வெடி வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். என்னடா நீங்க இன்னும் கொஞ்ச நாள் தீபாவளி வர போது இன்னும் நீங்க வெடி வாங்குறியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குதான் நாங்க இப்ப வெடி வாங்க போறோம். இருக்கு மேல இருக்குது ஒன்பது. இது வந்து பென்சில் ஸ்டிக்கா? ம், எஸ். பென்சில் ஸ்டிக் தான் அது. நான் குட்டி வந்து வெடிச்சிருக்கேன் சின்ன வயசுல. அப்படியே குட்டி அழுந்திருக்கும். இது வந்து சங்கு சக்கரம். சங்கு சக்கரம். இது சங்கு சக்கரம். இது வந்து இப்படி சுத்தி விட்டா அப்படியே இப்படி சுத்தி சுத்தி நினைக்கிறேன். அது வெடி கீழே ஒண்ணு டபுள் ஷாட் மாதிரி நினைக்கிறேன். என்னது? பெரிய கம்பி மத்தாப்புமா? 30 சென்டிமீட்டர். அதுவும் புஷ்வானம் மாதிரிமா? அந்த வெடிக்குள்ள உனக்கு வேஸ்டி கிலோ வச்சு போட்டு விடுவோம் வெடி. இதுவும்
சரம் சரம் 100 வாளா சூப்பர் இது அம்மா ஆகணும்னு நினைச்சாங்க இதுலயே கொடுத்துட்டாங்க நெச்ச சரம் நல்ல உள்ள ஏய் இது பெரிய வெடிடா நைட் வெடி இது அம்மா ஆகணும்னு நினைச்சாங்க மேல போய் வெடிக்கும்ல அது வெரி குட் ராக்கெட் மாதிரி ராக்கெட் மாதிரி இல்ல மேல மேல போய் வெடிக்காது போல வெறுமனா அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் வரும் போல சரி ஓகே அதுவும் நைட் வெடிதாமா வைமா சீக்ரெட் மேஜிக்கா அதுவும் நைட் வெடிதான் அது மேல போய் வெடிக்கிறது இது புஷ்வாளம் ஆமா புஷ்வாளம் பூந்தொட்டி பூந்தொட்டியா ஆட்டோ பாம் தான்மா அவன மாதிரி வெடி ஸ்ட்ராங்கா குண்டா இருக்குமா அந்த வெடி அதனால அடி போட்டுருக்கேன் நீ அந்த மாதிரி ட்ரெஸ்ல போட்டு அந்த வெடி போடணும் அந்த வெடி போடும்போது நீ எல்லா வெடியும் வெடிக்க புல்லட் பாம் குட்டி குட்டியா இருக்கும்ல அது சரம் சரம் அது அணுகுண்டு அணுகுண்டு தான் சின்ன சங்க சக்கரம் கொடுத்துருக்காங்க கம்பி மத்தாப்பு ரெண்டு கம்பி மத்தாப்பு எனக்கு ஒன்னு கம்பி கொண்டு இதுக்குள்ள அஞ்சு டப்பா இருக்கும் இது அஞ்சுமே ஒரு ஒரு கலர் இருக்கும் கிரீன் ரெட் ப்ளூ அந்த மாதிரி ப்ளூ இருக்குமா தெரியல ஆனா கலர் கலரா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கம்பி மத்தாப்பு இதுலயும் அஞ்சு வாங்கியிருக்கோம் இதுலயும் அஞ்சு தான் இது வந்து லாங் சைஸ் 30 சென்டிமீட்டர் இதையும் கம்பி மத்தாப்பு சரம் எனக்கு வந்து லட்சுமி வெடி இவ்வளவு குடுத்திருக்காங்க
ஏன்னா இவ்வளவு வெடி வாங்கிருக்கோம்னா எங்களுக்கு பிசில் வெடி பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது, என் தம்பிக்குமே பிடிக்காது. ஸோ அதனால காலில் வெடிக்கும் வந்து லட்சுமி வெடி இது மாதிரி டம் டும் டிம் அப்படின்னு வெடிக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்குமே அதான் பிடிக்கும், என் தம்பிக்குமே அதான் பிடிக்கும். ஸோ அதனால தான் இவ்வளோ இது வாங்கியிருக்கோம் லட்சுமி வெடி. ஓகே, புஷ்வானம் அடுத்து புஷ்வானம். ஓகே, இதுவும் பெருசு, இதுவும் பெரிய புஷ்வானம். இதில் ஒரு புஷ்வானம் தந்துருந்தாங்க பெருசு. ஒரு தண்ணி பக்கெட் ஃபுல்லா தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பெரிய ஊதுபத்தியா வாங்கி வச்சுக்கோங்க. சின்ன பசங்களுக்குலாம் அதுதான் இதா இருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த இதுல பக்கெட் ஃபுல்லா தண்ணி வைக்கிறோம்னா அதுல வந்து கம்பி மத்தா பொருந்ததுக்கு அப்புறம் கீழே போடாம நம்ம அந்த தண்ணி பக்கெட்குள்ள போடணும். ஏன்னா நம்ம வந்து திடீர்னு இது பண்ணும்போது யாருக்காலையும் அது பற்றக்கூடாதுன்றதுக்காக நம்ம தண்ணிக்குள்ள போடுறோம். உள்ள வந்து ஃபயர் ஆயிடுச்சா அந்த தண்ணியை வச்சு ஊற்றிக்கலாம், அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நாங்கள் சொன்னோம். அதுக்கான தாடி லட்சம் போட்டு வெடி பிடிக்காதுங்க. தாடி லட்சம் போட்டு வெடி வைச்சா எரிஞ்சிடும். ஆமா, ஸோ சானிடைசர் போட்டு வெடி வெடிக்காதீங்க. சேஃப்டி கிடையாது, சேஃபா கொண்டாடுங்க. ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி. உங்கள் சஸ்வே.